வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். ஆக்டர் ஜீவா ஸ்ரேயா இவங்க ரெண்டு பேரோட நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பாத்தீங்கன்னா ரவுதீரம். இந்த படத்தை டைரக்டர் கோகுல் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனாலும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படத்தை ஆக்டர் விஜய் சேதுபதி வச்சு எடுத்திருந்தாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படமா அமைஞ்சிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காஷ்மோரா ஜுங்கான் ரெண்டு படங்களை எடுத்தாரு. ஆனா அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வரவேற்பு ஒன்றும் கிடைக்கல. லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா கொரோனா குமார் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருந்தாரு. அந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற அப்டேட் மட்டும் அவர் அப்டேட் பண்ணாம இருந்தாரு. கொரோனா குமார் படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி தான் ஹீரோவா நடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் சந்தானம் தான் ஹீரோவா நடிக்க போறாரு. இது பத்தி டைரக்டர் கோகுல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா குமார் படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம். சோ அதுல பாத்தீங்கன்னா ஆக்டர் சந்தானம் நடிச்சா ரொம்பவே கரெக்டா இருக்கும். அதனாலதான் ஆக்டர் சந்தானத்தை செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கொரோனா குமார் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் சந்தானம் தான் ஹீரோவா நடிக்க போறாரு.